ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மோமிஸ் லவ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ஸோ எங்கள் ஸ்டேட்டில் ஒரு கிருஷ்ணர் டெம்பிள் இருக்குது. அங்கே வந்து ஒரு ஃபேர் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல டிவோஷ்னல் சாங்ஸ் பாடுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஃபுட் ஸ்டால்ஸ் இருக்கும், அப்புறம் ஷாப்பிங் கூட பண்ணலாம். இப்போ நம்ம உள்ளே போய் பார்ப்போம். ஸோ உள்ளே என்ட்ரு ஆகும்போதே ஒரு குட்டி ரதம் வச்சுருக்காங்க. இது வந்து குழந்தைங்க கிருஷ்ணரை வச்சு அப்படியே ஒரு ரத யாத்திரை கொண்டுட்டு போகிறதுக்கு ஹேண்ட்மேடாகவே செஞ்சு வச்சுருக்காங்க. அப்புறம் உள்ளே அப்படியே போயிட்டே இருந்தோன்னா ஒரு பக்கம் வந்து கோவில் இருக்குது. ஸோ இப்போ நான் காமிக்கிற இந்த இடம் தான் வந்து கிருஷ்ணர் டெம்பிள். இது வந்து ஒரு ஃபேமிலி தான் மேனேஜ் பண்ணிகிட்ருக்காங்க, நிறையா வாலண்டியர்ஸ் ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருக்காங்க. ஸோ இங்கே இருக்கிற ஸ்டால்ஸில் இருக்க ஃபுட்டுக்கெலாம் வாங்குறதுக்கு டிக்கெட்ஸ் டோக்கன்ஸ் அங்கே வச்சுருப்பாங்க. ஸோ இதுலேருந்து வர அமௌண்ட்டு டொனேஷன் மாதிரி சாமிக்கே வந்து, அதாவது கோவிலுக்கே டொனேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஃபேர் வந்து பார்த்திங்கன்னா காலையிலேயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நாங்கள் வந்து ஒரு ஈவினிங்க்கு மேலே தான் போனோம். ஸோ நாங்கள் போயிட்டுருக்கும் போது பார்த்திங்கன்னா பரதநாட்டியம் ஒருத்தவங்க ஒரு குழந்தை ஆடிக்கிட்டு இருந்துச்சு. அடுத்து பஜன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பஜன்லாம் வந்து பார்த்திங்கன்னா த்ரூ அவுட் த டே பாடிக்கிட்டு தான் இருப்பாங்க. மக்கள் வந்து க்ரௌடை வந்துட்டு கொஞ்சம் நேரம் பாட்டு பாடிட்டு அவங்க நெக்ஸ்ட்டு போயிடுவாங்க, நெக்ஸ்ட்டு ஒரு குரூப் வந்து பாடுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. எவ்ரி இயர் இது நடக்கும். ஸோ நான் வந்து அங்கே காமிக்கிறேன். ஸோ சாமியுமே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ரதத்தில் தான் இருக்காங்க. ஸோ இந்த ரதமும் வந்து பெரியவங்கள்லாம் சேர்ந்து கோவிலில் சுற்றி கொண்டுட்டு வந்து இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இந்த சாமி வந்து பார்த்திங்கன்னா இஸ்கான் டெம்பிளில் இருப்பாங்களா கிருஷ்ணர், அந்த சாமி தான் அது. ஸோ பிரசாதம் நைவேத்தியம் அதெல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணி நல்ல ஒரு குட் வைப் வர மாதிரியான ஒரு இடமா தான் இருந்துச்சு. பிளேஸுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. வெயிலுமே பார்த்திங்கன்னா ரொம்ப தாங்கிக்கிற மாதிரியானதா இருந்துச்சு. அப்படியே சாமியை கும்பிட்டுட்டு நம்ம இங்கே இருக்கிற ஸ்டால்ஸ்லாம் அப்படியே பார்க்கலாம். ஸோ இங்கே ஃபுட்டு மட்டும் இல்லாமல் நிறையா செல் பண்ணுறாங்க, புக்ஸு, அதுக்கப்புறம் வந்து பூஜைக்கு நம்ம ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் கொடுப்போம்ல அந்த மாதிரி ஐட்டம்ஸ், அப்புறம் ட்ரெஸ் மெயினாக இருக்குது. நம்ம ஒரு ஒரு ஸ்டாலாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் ஸ்டால்ஸ்லாம் பார்த்துருவோம். இங்கே வந்து சோலை பட்டுரா ஸ்டால் ஃபஸ்ட்டு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் லைவ் தோசா கவுண்டர் இருக்குது, கண்டிப்பாக நம்ம இங்கே வாங்கி சாப்பிடுவோம். அடுத்ததாக வந்து ட்ரெஸ்ஸு, இந்தியன் எத்னிக் வேர்ஸ்லாம் இருக்குல்ல, இது வந்து கடையில் வாங்குறதோட இவங்கக்கிட்ட வாங்குறது கொஞ்சம் வந்து சீப்பாக இருக்கும். ஏன்னா வந்து இவங்களும் ரீசெல்லர்ஸ் தான், இந்தியாவிலேருந்து நிறைய ஸ்டாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து இங்கே விற்பாங்க. அடுத்து இது வந்து ஒரு டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்லாம் போட்டு விற்கிறாங்க. ஸோ இதெல்லாம் இங்கே நிறையா பூஜைலாம் பண்ணுவாங்க, அப்போல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டக்கு போய் நம்ம இந்தியாவிலலாம் ஆர்டர் கொடுத்து வாங்குறதோட இங்கக்கிட்ட வாங்குறது இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ ட்ரெஸ்ஸு, சாரீஸ், அப்புறம் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ இதில் வந்து யாருனாலும் ஸ்டால் போடலாம், அவங்கக்கிட்ட பெர்மிஷன் வாங்கி. நம்ம ஃபுட்டாக இருந்தால் அது ஃபுல்லாக வெஜிடேரியன், நோ ஆனியன் அண்ட் கார்லிக், அந்த மாதிரி மெனுவாக இருக்கணும் நம்மளுக்கு. ஸோ கோயிலுக்கு வந்து இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் இருக்குது. ஸோ இங்கே தான் வந்து இவங்க விற்கிற எல்லா ஐட்டம்ஸுமே இங்கே தான் செஞ்சுருக்காங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா சைடில் ஆலு டிக்கி ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ ஃபுட்டு வந்து நான் சாப்பிட்ட வரைக்கும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். ஏன்னா கோயிலில் இருந்து வர மாதிரியான ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி, அதே மாதிரி டேஸ்ட்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருந்துச்சு. அப்புறம் நெக்ஸ்ட் என்னோடய ஃபேவரட் தோசை கவுண்டருக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த தோசை மாவுலாம் நம்ம நார்மலாக வீட்டில் அரைப்போம் இல்லையா, அந்த மாவு தான் இருக்கும். ஹோட்டல் மாதிரி இருக்காது. ஸோ நல்ல ஒரு ஹோம்லி ஃபுட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா மைசூர் தோசை, அப்புறம் மைசூர் மசாலா தோசை ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ தோசைக்கு சட்னி அண்ட் சாம்பார் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்ததாக நம்ம சில சாட் ஐட்டம்ஸ் இருக்குது, அதெல்லாம் போய் பார்க்கலாம்.
ஸோ இங்கே இந்த ஸ்டாலில் வந்து பார்த்திங்கன்னா சமோசா, ஆலு டிக்கி அண்ட் கச்சோரி சாட், இதோட டேஸ்ட்டுமே நாங்கள் பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இப்போ இங்கே காமிக்கிறேன் பாருங்கள், இதில் பெருசாக இருக்கிறது கச்சோரி, அப்புறம் சமோசா இருக்குது, ஆலு டிக்கியும் இருக்குது, சூடாக அங்கே சைடில் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து ஃப்ரெஷ் ஃபுட்டு, நம்மளுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான ஒரு சாட் ஐட்டம் இல்லை ஒரு ஃபுட்டு சாப்பிடணுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஃபேருக்கு வரலாம். ஸோ இந்த ஸ்டாலில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ரைஸ், அப்புறம் லெமனேடு வித்துருந்தாங்க, அதையும் வாங்கி குடித்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த ஸ்டாலில் வந்து பானிபூரி இருக்குது. ஸோ ஒரு ரொம்ப நாள் கழித்து ஒரு நல்ல பானிபூரி சாப்பிட்ட ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ நம்ம வாங்குகிற இந்த பே பண்ணுற காசு எல்லாமே சாமிக்கு தான் டொனேஷன் அப்படியே போகும். ஸோ இப்படி இந்த டே முடிஞ்சுது. நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு ஒரு இடத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போக போகிறேன். இதுவுமே வந்து ஒரு சாமி ரிலேட்டடானது தான். இப்போ நம்ம ஒரு வீட்டுக்கு வந்திருக்கோம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்லாண்டாவில் ஒரு ஆஞ்சநேயர் கோயில் வந்து எழுப்ப போகிறாங்க. ஸோ அவர் அங்கே போகிறதுக்கு முன்னாடி திவ்ய தேசங்கள்லாம் போயிட்டு வந்துட்டு ஒரு ஒரு ஸ்டேட்டாக போயிட்டுருக்காரு. ஸோ இந்த வாட்டி எங்கள் ஊருக்கு வந்திருக்காரு. ஸோ ஆஞ்சநேயரை வச்சு ஒரு கிராண்டான ஒரு பூஜை பண்ணியிருக்காங்க. இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஹோல் டே நடந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நிறைய மக்கள், யார் அது இவங்கெல்லாம் யாருன்னே நம்மளுக்கு தெரியாது, யாருனாலும் வந்து ஜாயின் பண்ணிப்பாங்க. அகெயின் வந்து பார்த்திங்கன்னா பூஜை, அப்புறம் வந்து நிறையா மந்திரம் சொல்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் மக்களை பார்த்த மாதிரியும் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு வீடியோலையும் உங்களுக்கு சில விஷயங்கள் புரிஞ்சிருக்கலாம். நம்ம மக்கள் வந்து நம்ம நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு வந்தாலுமே அவங்களோட ரூட்ஸான கடவுள் தெய்வ வழிபாடெல்லாம் வந்து அவங்களை பெருசாக வந்து மாற்றங்கள் கிடையாதுன்னு தான் சொல்லணும். அந்த இடத்துக்கு என்னெல்லாம் விஷயங்கள் கிடைக்குமோ அதை வச்சு அவங்களுக்கு தெரிஞ்ச பூஜை புனஸ்காரம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் போடுற எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அந்த பெல் பட்டன் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்ஸ்டாலும் ஃபேஸ்புக்லையும் கூட ஃபாலோ பண்ணலாம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.